ஓகே. ஆனா பாட்டு கேட்டிங்களா, எப்படி இருந்தது உங்களுக்கு? ஓகேவா இருந்தது, நல்லா இருந்தது. இப்போதைக்கு வந்து டு பி வெரி வெரி ஹானஸ்ட், என்னன்னா எக்ஸப்ஷனலா இருக்கா அந்த அளவுக்கு மனசுல தோணல, டு பி வெரி ஹானஸ்ட். நல்லா இருந்துச்சு, பட் இப்படிதான் வாத்தி கம்மிங், இப்படிதான் இருந்துச்சு வாத்தி கம்மிங் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேக்குறப்போ என்னடாது என்னடாது வாத்தி கம்மிங் ஒத்து என்னடாது அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஒரு தீ மாதிரி பிடிச்சது, அப்புறம் பார்த்தா அது ஒரு நேஷனல் ஆந்தம் மாதிரி ஆச்சு. ஸோ அனிருத்தை வந்து அண்டர்ஸ்டிமேட்டே பண்ண முடியாது இப்போதைக்கெல்லாம், ஏன்னா அந்த மனுஷன் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 மில்லியன் 1 பில்லியன் கொடுத்துருவான் அந்த மாதிரி ஒரு ஆள். அந்த ஆள் வந்து அந்த ஆளோட ட்ராக் ரெக்கார்டு வந்து அப்படி இருக்குது இந்த ஒரு 2-3 வருஷமா. ஸோ நாம் அண்டர்ஸ்டிமேட்டே பண்ணல. இன்னொன்று நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காட்டுற விஷுவல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். அந்த ஃபுல் பாட்டோட டான்ஸ் எல்லாம் வந்து பிரிச்சு எடுத்திருக்க அப்படி விஜய் லிட்டரலா ஹிருத்திக் ரோஷன் மாதிரி. நான் ஹிருத்திக் ரோஷன் டாட் அப்படின்னு ஏதோ ஒன்று ட்வீட் போட்டிருப்பேன், அதை வந்து அண்ணனுக்கு தான் போட்டேன். ஆக்சுவலா நான் அது வந்து உள்ள இந்த சோர்ஸ்ல இருந்து கேள்விப்பட்டது, பிரிச்சு எடுத்திருக்க அப்படி டான்ஸ் எல்லாம். அண்ட் இன்னொன்று நெல்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெல்சனோட யூனிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ டான்ஸ் மாஸ்டர்னு வச்சுக்கலாம், ஃபைட் மாஸ்டர் அப்படின்னா அந்த டான்ஸ் கொரியோகிராஃபியோட அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து அந்த டான்ஸ் மாஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்குவார். பட் நெல்சன் வந்து ரொம்ப யூனிக், டான்ஸை பார்க்க சொல்லிடுவார் ஆனால் ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து இவர் தான் பார்ப்பார். அந்த மாதிரி ஒரு அவ்வளோ டெடிக்கேட்டடு. ஸோ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு பீஸ்ட்ல மொத்த பாட்டே ஐ திங்க் 2 இல்லாட்டி 3 அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 தான் அவ்வளோதான் பாட்டே. ஸோ ஆனால் அந்த 3 பாட்டுமே அவ்வளோ ஒர்த்தியாக இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஐ ரியலி ஹோப் அது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது எப்படி ப்ரோ, படம் நடுவில் வருமா இல்லை கிரெடிட்ஸில் வச்சு விட்ருவாங்களா டாக்டர் மாதிரி? உங்களுக்கு அது டாக்டர் டாக்டர் வேற சீனரி இது படத்தில் தான் வரும். இல்லை ப்ரோ இது உள்ளே வரும் ப்ரோ, இது உள்ளே ப்ரோ இதெல்லாம் அவர் ப்ரோ நெல்ஸ் ப்ரோ நெல்ஸ் வந்து ப்ரோ அவெல்லாம் உயிரை கொடுத்துருப்பான் ப்ரதர் மனுஷன். ப்ரோ விஜய் ப்ரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இவன்லாம் வாழ்க்கையில ரீச் பண்ண முடியுமா அப்படின்ட்டு போஸ்டர் கிஸ் அடிச்ச ஒரு மனுஷன் நெல்சன். ஸோ அவங்க கூட வந்து ஒரு 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 நடிகையும் கூட வந்து அவன் வந்து கடவுளா நினைச்ச ஒரு நடிகையும் கூட வந்து ஒரு படம் பண்ணும்போது அந்த ஆள் என்ன பண்ணிருப்பான் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு சாங் பார்த்தும் போது அந்த விக்ரம்னு பழைய கமல் படத்துல ஒரு சினாரியோ வரும் ப்ரோ, வந்து கதையோட சேர்ந்த கமல் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ ப்ரோ அந்த ப்ரோ கமல் சார்லாம் வந்து இந்த சினிமாவை ஜெயிச்சு 25 வருஷம் ஆச்சு ப்ரோ. 92-93லயே நாம் இன்னைக்கு பண்ண நினைக்கிற அவ்வளவுமே அவர் பண்ணிட்டாரு ப்ரோ. அந்த 84-83 நினைக்கிற அந்த விக்ரம் படம் ப்ரோ அன்னைக்கே ராக்கெட் லான்ச் பண்ணிட்டான் ப்ரோ படத்துல. அதெல்லாம் விக்ரம் படத்துல அந்த ராக்கெட் லான்ச் ஆகுறதெல்லாம் அவ்வளோ எக்ஸாக்டா இருக்குங்க. எவனாலையுமே அந்த ஆங்கிள்லாம் அந்த ஏஜ்ல 83ல ஒருத்தர் வந்து ராக்கெட் லான்ச்சு ஸ்பேஸ் டெரரிசம் பத்தி ஒருத்தர் யோசிப்பானா? அதான் கமல்ஹாசன். அதெல்லாம் வந்து 50 வருஷம் அட்வான்ஸ்டு பிரதர் கமல் சார்லாம். ஏன்னா நான் வந்து இந்த இப்போ இந்த விக்ரம் படம் இருக்குல்ல 2022ல இப்போ நடக்குது இல்ல அதுல கேள்விப்படுறேன், அந்த ஃபேண்டம் கேமரா இருக்குல்ல அது என்னன்னா, அந்த ஃபேண்டம் கேமராவோட பியூட்டி என்ன தெரியுங்களா, அதுக்கு நீ வந்து லைட்டை வந்து ஃபீட் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,000 வாட் ஸ்வீட் பண்ணீங்கன்னா அது ஓரளவுக்கு எடுத்து கொடுக்கும். அந்த ஃபேண்டம் கேமரா என்ன பண்ணியிருக்கானு தெரியுமா நம்ம ஆளுங்க? இப்போ கமல் சார் அப்படிங்கிற கட்டிக்கு லொக்கேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்டு, நீ என்ன வேணா பண்ற அப்படின்ட்டு 120 லைட்டு எடுத்திருக்கானுங்க பிரதர். 120 லைட்டு சும்மா இல்லை, 1-2 கிடையாது, 120 லைட் எடுத்து அந்த 120 லைட்டு ஃபில்டர் போட்டு அதை லோ லைட் பண்ணி அந்த ஃபேண்டம் கேமரா வந்து ஒரு ரோபோட்டிக் ஆர்ம்ல வந்து மவுண்ட் பண்ணி, அதை மவுண்ட் பண்றது மட்டும் கிடையாதுங்க, அந்த ரோபோட்டிக் ஆர்ம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரோக்ராம்டா வந்து ஒரு டைரக்ஷன்ல தான் போகும் மூவ் ஆகும். அதைய வந்து என்ன பண்ணியிருக்காங்க உள்ள அதோட ஃபார்முலாவை ஆல்டர் பண்ணி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாத்தி விட்டு அதை திருப்பி விட்டு அந்த 120 லைட் அப்படி ஃபில்டர் ஆகி லோ லைட் ஒன்று பண்ணியிருக்கானுங்க பிரதர். அது எப்படி சொல்றது, அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அந்த கேமராவும் அகைன் ஸ்லோ மோஷன் கேமரா இல்லையா அது ஹரிஷ், அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா
இட் இஸ் ஜஸ்ட் லைக் எனி அதர் கேமரா. அது என்னன்னா அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 600 ஃப்ரேம்ஸ், நார்மலா 300 ஃப்ரேம்ஸ் ஷூட் பண்ணுவோம் ஹரிஷ், அதுக்கப்புறம் கொஞ்சம் புஷ் பண்ணா 600 ஃப்ரேம்ஸ் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த 600 ஃப்ரேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா இருக்கும், அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே கூலா இருக்கும். ஸோ அதுக்காண்டி இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஃபைட்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சது, அப்படியே வந்து ஃபார்முலா ஆகி போச்சு. பட் அதை வந்து ஆக்சுவலா நீங்க ஒரு ஃபுல் மூவி ஷூட் பண்றதுக்கே ஃபேண்டம் கேமரா வந்து யூஸ் பண்ண முடியும், பட் அதுக்கு செலவு ஜாஸ்தி. நீங்க இது வந்து 35,000 ரூபா வாடகை அப்படின்னா அது 80,000 ரூபா வாடகை. ஸோ அதை ரெண்டு கேமரா யூஸ் பண்ணீங்கன்னா உங்க பண்ணையும் காலி ஆயிரும். ஃபேண்டம் கேமராக்கு வந்து அசிஸ்டண்ட்டோட கூட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபா கேமராக்கே காலி ஆயிரும். இந்த பாலாஜி ஜி பாலாஜிக்கெல்லாம் தெரியாது என்ன என்ன மேட்டர்ன்ட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படத்துலாம் அனாதையே கிடைஞ்சி ஃபேண்டம் கேமரா, அது வேறுனு வச்சுக்கங்க. பட் எனிவேஸ் அது வந்து நீங்கள் அதோட யூனிட்டு ஃபேண்டம் கேமரா வச்சிங்கன்னா அதோட லைட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது லைட் தான் வைப்பானுங்க, அரியலக்ஸாவோட லேட்டஸ்ட் லைட்டு தான் வைப்பாங்க. அந்த ஃப்ரேம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக தெரியும், படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தெரிய ஃப்ரேம் வந்து அதுவாக தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து அது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிட்டிசன் அவர் ஃபேண்டம் கேமரா. அப்புறம் புடிச்சது பிரதர் ஒரு ஒரு ஃபேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துல பார்த்து அஸ்வின் நாடனா அப்படி, அவன் ஊர்ல இருக்கிற கிரிக்கெட் ஃபுல்லா ஆடினா, அதுக்கப்புறம் டேவிட் வார்னர் ஆடினா, அப்படி உலகத்துல இருக்கிற அவ்வளவு பேர் ஆடினானுங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு இப்ப தெரியாது பிரதர். ஸோ இப்ப இருக்கிற இன்னைக்கு இந்த ஒரு நாள் 2 நாள்ல வச்செல்லாம் வந்து அந்த பாட்டை நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அதுக்கு ஒரு ஐ திங்க் ஒரு 1 மாசம் 1.5 மாசம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுலதான் உண்மையான ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன் பிரதர்.